ஒரு நேரம் பார்க்கறான், ஏசு பசியா இருக்கு, தாகமா இருக்கு, களைப்பா இருக்கு, களையனை வைத்து நிந்திரையாயிருக்கு, கண்ணீர் விடுகிறார். தேவன் கண்ணீர் விடுவார். இவர் ஆவியில கலங்குகிறார். இன்னொரு நேரம் பார்க்கிறான், தண்ணீர் மேல ஏறி நடந்து வருது. இவர் சத்தம் கேட்க மரித்தோர் உயிரோடு எழும்புகிறார். 5 அப்பத்தையும் 2 மீனி வைத்து 10,000 பேரை திருப்தியாய் போஷிக்கிறார். இவர் யார்? காற்றின் கடன் அவர் வார்த்தைக்கு கீழ்படி சீஷர் வந்து சொல்லுகிறார்கள், அவர் உயிரோடு எழும்பிட்டார், அவர் வைத்த இடம் காலியா இருக்கு. இவர் யார்? இவர் தேவனும் அல்ல, இறை தூதனும் அல்ல, மற்ற நபியை போன்ற ஒரு நபியும் அல்ல, மற்ற மனிதர்களை போன்ற ஒரு மானிட பிறவியும் அல்ல. இவர் யார்? மத்தேயு 21:10 அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். இவர் யார்? இந்த இயேசு யார் என்று விசாரித்தார்கள். இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலேயே இந்த இயேசு யார், இவர் யார் என்று அநேகருடைய உள்ளங்களிலே ஒரு கேள்வி இருக்கு. சமீபத்தில் ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் பார்த்து கொண்டிருந்தேன். அதில் ஒரு முகமதிய போதகர் தன்னுடைய அனுபவத்தை இப்படியாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவளுடைய வேதத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு போதகர், அல்லாதான் தேவன், இயேசு தேவன் அல்ல என்று அவருடைய வகுப்பில் அவர் போதித்து கொண்டிருக்கும் போது அந்த வகுப்பில் இருந்த ஒரு மாணவன் அவரிடத்துல கேட்டானா, அப்படியானால் இயேசு யார்? எதேச்சையாக அவன் கேட்டிருக்கிறான். இந்த கேள்வி அவரை சிந்திக்க வைத்தது. இந்த இயேசு தேவன் அல்ல, இந்த இயேசு தேவனுடைய குமாரனும் அல்ல, அப்படியானால் இந்த இயேசு யார் என்று அவன் கேட்ட கேள்வி அவரை மீண்டுமாக அவருடைய வேதத்தை முதலிலிருந்து கடைசி மட்டுமாக படிக்க வைத்தது. பிரியமானவர்கள், இயேசு யார், இயேசு யார், இவர் யார்? ஒருமுறை நாங்கள் கொடைக்கானலிருந்து வரும்போது மிக அன்பான ஒரு முகமதிய சகோதரரை சந்தித்து அவர் அறிந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர், ஒரு அன்புள்ளம் கொண்டவர். அதனால எப்படியாகிலும் எனக்கு ஒரு சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று என்னோடு பேச ஆரம்பித்தார். என்னை பார்த்து கேட்டார்,
உங்களை பார்த்தா ஒரு இன்டலெக்சுவலா தெரியுது, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா கேளுங்களேன் என்று சொன்ன. நம்ம தெருவில் ஒரு சின்ன பையன் இருக்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையனை காட் அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா என்று கேட்டேன். நான் சொன்னேன், உங்க கேள்வி எனக்கு புரிகிறது, நானும் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கலாமா என்னேன் கேளுங்கள் என்று சொன்னேன். ஒருவேளை உங்களுக்கு வேதம் தெரிந்த அளவுக்கு, வேதாகமம் தெரிந்த அளவுக்கு, பைபிள் தெரிந்த அளவுக்கு எனக்கு குரான் தெரியாது. குரானிலே ஈசா, இயேசு ஒரு நபி என்று சொல்லப்பட்டிருக்கிறதாமே என்று. ஆமாம் என்று. வேதத்திலே அவரை ரபி என்று சொல்லுகிறார், தீர்க்கதரிசி என்று தான் சொல்லுகிறார். நானும் அவரை ஒரு தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவருக்கு சற்று ஆச்சரியமாக இருக்கும். இந்த ஈசா நபி உங்களுடைய வேதத்திலே ஒரு கன்னியிடத்தில் பிறந்தாராமே என்று. ஆமாம் என்று. எங்க வேதத்திலும் அப்படிதான் இருக்கு. இந்த 2000 ஆண்டுகளாக ஈசா நபி மரிக்காமல் உயிரோடு இருக்கிறாராமே. ஆமாமே. நாங்கள் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று நம்புகிறோம். எங்க நம்பிக்கையை விட உங்க நம்பிக்கை பெரிதா இருக்கிறது? ஏதோ மரித்தார் உயிர்த்தெழுந்தார் என்று நம்புகிறோம். 2000 ஆண்டுகளாகவே அவர் மரிக்காமல் இருக்கிறார் என்று நம்புகிறீர்கள், இந்த நம்பிக்கை பெரியது. எப்படி ரெண்டு பேரும் இன்றைக்கு ஈசா நபி உயிரோடு இருக்கிறார் என்று நம்புகிறோம் என்று அவர் ரொம்ப மகிழ்ச்சி. மெகதி வந்துவிட்டு போன பின்பு ஈசா நபி திரும்ப வருவாராமே என்று. ஆமா, திரும்ப வருவார் என்று சொன்னார். நாங்கள் அதை நம்புகிறோம் என்று இப்போது அவரை பார்த்து கேட்டேன். எல்லா நபிமார்களும், பிரியமான ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், மோசையா இருக்கட்டும், முகமதா இருக்கட்டும், எல்லாரும் ஒரு புருஷனுடைய வித்திலே பிறந்தார். இந்த நபி மாத்திரம், இவர் நபிதான், இந்த நபி மாத்திரம் ஒரு புருஷனுடைய வித்து இல்லாமல் கன்னியிடத்துல பிறந்தார். அது ஆச்சரியமா இருக்கிறது. மகிழ்ச்சியோடு ஆச்சரியப்பட்டார். எல்லா நபிமாரும் மரித்தார்கள். ஆதாம் நபியுடைய கல்லறையை கூட கண்டுபிடித்திருக்கிறார், கண்டுபிடித்ததாக சொல்லுகிறார். ஆபிரகாமுடைய கல்லறை மற்ற எல்லா நபிமாருடைய கல்லறையும் இருக்கிறது. எல்லாரும் மரித்திருக்கிறார். ஆனால் நீங்களும் நாங்களும் இந்த நபி மாத்திரம் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று நம்புகிறமே என்றேன். கொஞ்சம் ஏதோ அவர் மனசுல வேணுமோ சொல்ல போறேன் என்று கொஞ்சம் உற்று கவனித்தார். பிரியமானவர்கள், 2000 ஆண்டுகளுக்கு மேலாக கடைசி மட்டும் உயிரோடு இருக்கிற இந்த நபி மாத்திரம் கடைசியில திரும்பி வருவாராமே. ஆமாமே. மற்ற எல்லா நபிகளுக்கும் இந்த நபி வேறுபட்டிருக்கிறதை உணர்கிறோம். எல்லா நபிகளுக்கும் மேலாக இயற்கையில வேறுபட்டிருக்கிறார். யாருமே கன்னி இடத்துல பிறந்ததில்லை. புருஷன் வித்து இல்லாமல் வேற எந்த நபியும் பிறக்கவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த நபியும் உயிரோடு இருக்கவில்லை. உலகத்தினுடைய கடைசியில் வேற எந்த நபியும் வரப்போவதில்லை. இந்த நபி மற்ற நபிகளை விட வேறுபட்டவர் என்று ஒத்துக்கொள்ளுகிறீர்களா என்று சொன்னேன். அவர் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அன்பாக கேட்டேன், இந்த நபி ஒரு மனித பிறவி இல்லை என்பதை ஒத்துக்கொள்ளுகிறீர்களா என்று கேட்டேன். ஏனென்றால் எல்லா மனிதர்களும் நபிமாறும், தீர்க்கதரிசிகளும், முற்பிதாக்களும் சிறியின் இடத்துல பிறந்தவர். பிரியமானவர், ஆதாம் தேவனால் உருவாக்கப்பட்ட, இவர் மாத்திரம் கன்னியிடத்தில் பிறந்தவர். ஒன்று நீங்கள் நம்புகிறது போல இவர் மரிக்காமல் உயிரோடு இருக்கிறார், இல்லாவிட்டால் நாங்கள் நம்புகிறது போல மரித்து உயிரோடு இருக்கிறார், மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். எப்படியானாலும் மானிட பிறவிக்கு அப்பாற்பட்ட இறை தூதர்கள் பணிவுடைய ஆவிகள். அப்படியானால் இவர் யார்? மற்ற நபியை போல ஒரு நபியா இல்லை, மனிதனா இல்லை,
இறை தூதனாக இருக்க முடியுமா? இல்லை. அப்படியானால் இவர் யார்? சற்று கண்கலங்க என்னை பார்த்தார். நான் சொன்னேன், பதில் சொல்ல வேண்டாம். மனித பிறவி இல்லாமல் தேவன், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட இறை தூதர்கள் வேற யாருமே கிடையாது. இவர் தேவனும் அல்ல, இறை தூதனும் அல்ல, மற்ற நபியை போன்ற ஒரு நபியும் அல்ல, மற்ற மனிதர்களை போன்ற ஒரு மானிட பிறவியும் அல்ல. இவர் யார்? இவர் யார்? அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் இவர் யார் என்ற கேள்விக்கு உலகத்தில் நேரால பதில் கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கு காலையில் இதை குறித்து தெளிவாக பேசிக்கொண்டு, இவர் மனிதனா? மனிதன். இவர் இறைவனா? இறைவன். நூற்றுக்கு நூறு மனுஷகுமாரன், நூற்றுக்கு நூறு தேவகுமாரன். பிரியமானவர்களே, தேவன் ஒரு மண்ணினாலே ஒரு ஆதாமை உருவாக்கி, அந்த ஆதாமை மாம்சமும் இரத்தமும் உடையவராக மாற்றினார். தான் உருவாக்கின ஒரு ஆதாமை மாம்சமும் இரத்தமும் உடையவனாக அவராலே மாற்றக்கூடுமானால், அந்த தேவனே, சர்வ வல்லவரே, மாம்சமும் இரத்தமும் உடையவராக வெளிப்பட முடியாதா? எல்லாவராலே முடியும். மாம்சம் இரத்தம் உடையவனாக அவர் ஆதானை உருவாக்க அவராலே முடியுமானால், அவரே மாம்சமும் இரத்தமும் உடையவராக இறங்கி வர முடியாதா? இந்த மனுஷனை அவர் பரலோகத்துக்கு ஏற்றி கொண்டு போக முடியும். ஆனால் ஒரு மனுஷனை அவர் பரலோகத்தில் கொண்டு சேர்க்க முடியும். ஆனால் அவரால் பூலோகத்துக்கு வர முடியாதா? பிரியமானவர்கள், இந்த ஏசியா இயேசுவோடு கூட ஒரு மனுஷன் இருக்கிறான். ஒரு நேரம் பார்க்கிறான், இயேசு பசியா இருக்கான். ஒரு அத்தி மரத்தில் உள்ள காய்கனியாயிலும் பறித்து சாப்பிடலாமா என்று நினைத்தார். கனியை தேடி மரத்திடத்துக்கு போகிறார். தேவனுக்கு பசி இருக்குமா? இன்னொரு நேரம் பார்க்கிறார், தாகமா இருக்கு. இன்னொரு நேரம் பார்க்கிறார், களைப்பா இருக்கு. அவரோடு கூட இருந்த அந்த சீசன் இன்னொரு நேரம் பார்க்கிறார், தலையணை வைத்து நித்திரையா இருந்தார். இஸ்ரவேலின் தேவன் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. இவர் தூங்குகிறாரே, இவர் யார்? இன்னொரு நேரம் பார்க்கிறான், தண்ணீரின் மேல ஏறி நடந்து வருகிறார். இன்னொரு நேரம் பார்க்கிறான், கண்ணீர் விடுகிறார். தேவன் கண்ணீர் விடுவாரா? இன்னொரு நேரம் பார்க்கிறான், காற்றும் கடலும் அவர் வார்த்தைக்கு கீழ்படுகிறது. இன்னொரு நேரம் பார்க்கிறான், இவர் ஆவியில கலங்குகிறார். இவர் யார்? இவர் யார்? தேவன் கலங்குவாரா? இவர் ஆவியில கலங்குகிறார். இன்னொரு நேரம் பார்க்கிறார், ஐந்து அப்பத்தி ரெண்டு மீனி வைத்து 10,000 பேரை திருப்தியாய் போஷிக்கிறார். இவர் யார்? யாரையா இவர்? யார் இவர்? ஒரு நேரம் பார்க்கிறார், இவர் சத்தம் கேட்க மரித்தோர் உயிரோடு எழும்புகிறார். வாலிபனே எழுந்திரு என்று சொல்லுகிறார். ஒரு வாலிபன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்குகிறார். லாசருவே வெளியே வாங்குகிறார். லாசரு வெளியே வருகிறார். எவருடைய மகளை கையை பிடிக்கிறாரு. எவரு மகளுக்கு உயிர் வந்துருது. இவர் யார்? யார் இவர் யார்? இன்னொரு நேரம் பார்க்கிறான்,
சிலுவையில ஜீவனை விடுறாரு. இவர் மனிதனை போல மரண உபாதைக்குள்ளவரா, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற ஜீவன் இவர் யார்? பிரியமானவர்களே, தாடைமயிர் பிடுங்கப்பட்டவராக, உமிழ் நீருக்கு தன் முகத்தை மறையாதவராக, முள்முடி சூட்டப்பட்டவராக, மூன்று ஆணிகளிலே குருசிலை தொங்குகிறார். தேவனால் கைவிடப்பட்டவர், என் தேவனே என் தேவனே என்று கதறுகிறார், தாகமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இவரா நம்ம காப்பாற்ற முடியும்? இவர் யார்? மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறார். சீஷர்கள் வந்து சொல்லுகிறார்கள், அவர் உயிரோடு எழும்பிட்டார், அவர் வைத்த இடம் காலியா இருக்கு, இவர் யார்? குற்றவாளியாக மரித்தார், இவர் யார்? மனுஷனா? ஊமியர்கள் பேசுகிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், குருடர்கள் பார்வையடைகிறார்கள், இவர் வரும்போது பிசாசுகள் அலறி அடித்து ஓடுகின்றன. இவரை அடித்து துவைத்து உழுகுன்ன நிலம் போல அவருடைய முதுகை கிழித்து சிலுவையில் அறைகிறார். இவர் யாரையா? சிலுவை மரத்தில் மரிக்கிறதை பார்த்து, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதை பார்த்து, இன்னைக்கு உயிர் தெழுந்தவராய் என் முன்னாலே வந்து நிற்கிறார். இவர் யார்? நான் படித்திருக்கிறேன், தேவன் ஆவியா இருக்கிறார் என்று. அந்த தேவன் தன்னுடைய காயங்களை காட்டுகிறார். தேவனுடைய உடம்புல காயம் இருக்க முடியுமா? ஆனால் இவர் உயிர் தெழுந்து நிற்கிறாரே, இவர் யார்? இவர் யார்? பிரியமானவர், எனக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள் தேவன் ஆவியா இருக்கிறார் என்று. என்னை தொட்டுப்பார், என் காயங்கள்ல விரலை வெட்டுப்பார் என்று சொல்லுகிறாரே, இது ஆவியா மனுஷனா? இது ஆவியா மனுஷனா? இவர் யார்? எத்தனையோ பேருடைய உள்ளங்களிலே கேள்வி உண்டு. பஸ்கா பண்டிகைக்கு ரோம்ல இருந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனிக்க சிறப்பான பட்டாளம் வரும். அப்படி ஒரு பட்டாளம் வந்திருக்கு. இவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறார். ரோம ஆளுநர் இவருக்கு மரண தண்டனை, சிலுவை மரண தண்டனை விதிக்கும். இவர் யார்? பயங்கரவாதி. ரோமர்களுக்கு விரோதமாக கலகம் பண்ணி தன்னை யூதருடைய ராஜா என்று பிரகடனப்படுத்தியவர். மத தலைவர்களாலே சபிக்கப்பட்டவர் என்று குறிக்கப்பட்டவர். சீசருக்கு விரோதமாகவே எழும்பி விட்டார். எத்தனையோ பேரை சிலுவையில் அறைந்து கொண்ட அந்த நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய கடமையை நிறைவேற்றினார். கையிலே ஆணி அடிக்கிறார். எத்தனையோ பேரை தொட்டு சோமாக்கின் அந்த கையிலே மனிதனாலே ஆணி அடிக்க முடியுமா? அவன் ஆணி அடிக்கிறான். தொட்டு சோமாக்கின கரம் யாருடையது? ஒரு ரோம போர் வீரனாலே ஆணி அடிக்கப்படுகிறது, அந்த கரம் யாருடையது? இவர் யார்? தேவனுடைய கரத்திலே ஒரு ரோம போர் வீரனாலே ஆணி அடிக்க முடியுமா? அப்படியானால் இவர் தேவனா இருக்க முடியும்? ஆணி அடித்தான் வேதம் சொல்லுகிறது. நீர் மேல் நடந்தார், நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். நீர் மேல் நடந்த பாதங்களை கால்களை ஒன்றாய் சேர்த்து
ஏறத்தாழ 12 அங்குலம் உள்ள ஒரு இரும்பு ஆணியை அடிக்கிறான். எலும்புகள் ஊடாய் அந்த ஆணி ஊடுருவி பாய்கிறது. நீர் மேல் நடந்த இறைவனுடைய பாதம் அந்த ஆணியை தடுக்க முடியல. அந்த ஆணி உள்ள இறங்குது. இவர் யார்? பிரியமானவர், 2:45 மணி திடீர்னு பூமி அதிருது, இருட்டாயிடுச்சு. சில வேளைகளை சிலுவையில் அறையப்பட்ட 2-3 நாட்கள் தொங்குவார்கள். இப்ப இவர்களால் அங்கிருந்து பாதுகாக்க முடியாது. அவங்களை யாராவது தூக்கிட்டு ஓடிடக்கூடாது. அவங்க கால்களை உடைங்க சீக்கிரமா, அந்த குற்றவாளியுடைய கால்களை உடைங்க. பிரியமானவர், சீக்கிரமா மரணம் வரட்டும். 2 பேருடைய கால்களை உடைச்சாச்சு சிலுவையிலேயே. இவர் காலை உடைக்க வர எட்டி பார்க்கிறான், தலை தொங்கிடுச்சு, மறிச்சிட்டாரு. புளச்சிக்கிறான், மறிச்சிட்டாரு. சிலர் மறிச்சிருப்பாங்க. எத்தனையோ பேருக்கு ஜீவனை கொடுத்தவர், அவருடைய தலை தொங்கிடுச்சு. இவர் யார்? தேவன் மறிக்க முடியுமா? இவர் மறித்தாரு. இவர் யார்? அந்த போர் வீரனுடைய விழாவிலே விழா கூட்டின் வழியாக நெஞ்சை இருதயத்தை தொடும்படியாக, இதயத்தை தொடும்படியாக ஒரு ஈட்டியை பாய்ச்சுகிறான். பாய்ச்ச முடியுமா? அந்த ஈட்டியினுடைய கூர் அவருடைய இதயத்தை தொடுகிறது. இரத்தமும் தண்ணீரும் வடிகிறது. தேவனுடைய உடம்பிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வடிய முடியுமா? இவர் யார்? இவர் ஒரு தீவிரவாதி, தேச விரோதி, ரோமுக்கு விரோதமாக எழும்பினவர், தன்னே யூதருக்கு ராஜா என்று சொன்னவர், எருசலேம் தேவாலயத்தை இடித்து போடுங்கள் என்று சொன்னவர், இவர் யார்? பிரியமானவர், 3.5 ஆண்டு காலமாக தோமா நடந்தார். இயேசுவை களைத்தவராய் பார்த்தான், பசியாய் பார்த்தான், தூங்குகிறவராய் பார்த்தான், சாட்டை எடுக்கிறதை பார்த்தான், கலங்குகிறவராய் பார்த்தான், கண்ணீர் வடிக்கிறவராய் பார்த்தான், அற்புத அடையாளங்களை செய்கிறவராக பார்த்தான், மறித்தவராய் பார்க்கிறான், உயிரோடு எழும்பினவராய் பார்க்கிறான். இவர் யார் ஐயா? தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று தெரியும். ஆவியான தேவன் சொல்லி என்னை தொட்டுப்பார் என்கிறார். உடைந்து போனா. பிரியமானவர்களே, இவர் யார்? இவர் யார்? இவர் யார் என்று அலைந்தவன் முதல் முறையாக சொல்லுகிறார், என் தேவன். இவர் யார்? என் தேவன். ஒரு யூதனாலே சொல்ல முடியுமா? ஏழை தவிர அவனுக்கு ஒரு தேவன் உண்டா? பிரியமானவர்களே, ஏல் எலோகிம், அந்த உன்னதமான தேவனை தவிர அவனுக்கு வேற தேவன் உண்டா? பிரியமானவர்களே, அவர் ஏல் என்று சொன்னார். அந்த சொல் தமிழில் இருந்து வந்த சொல் என்று சொல்லுகிறார். ஏல் என்றால் எல்லாம் என்று அர்த்தம். தமிழில் எல்லாம் என்று சொல்லு ஆல், அதைத்தான் எல்லாம் என்பதைத்தான் ஆங்கிலத்திலே ஆல் என்று சொல்லு. அதைத்தான் எபிரிய மொழியிலே ஏல் என்று சொல்லுகிறார். அதைத்தான் அரேபிய மொழியிலே அல்லாஹ் என்று சொல்லி, எல்லாம், அதுக்கு மேல யாருமே கிடையாது. எல்லாம் எல்லாம். ஒரு யூதன் தோமா, அந்த எல்லாம் யார்? அந்த ஏல் யார்? யாவே. பசியாயிருந்தவர், தாகமாயிருந்தவர், மனுஷனாயிருந்தவர், களைப்பாயிருந்தவர், கலங்கினவர், கண்ணீர் விட்டவர். ஒரு யூதனாலே அவரே என் தேவன் என்று சொல்ல முடியுமா? பிரியமானவர்களே, காலையில் ஆர்டர் கிடைக்குது,
இயேசுவை சிலுவையில் அறையும்படியாக கொண்டு போகிறார். 9 மணி அளவுக்கு சிலுவையில் அறைகிற ப்ராசஸ் தொடங்குது. 3 மணி நேரம் 3 குற்றவாளிகள் சிலுவையில் அறைந்து, பிரியமானவர்களே, வானத்துக்கும் பூமிக்கும் இடையில இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டு உட்கார்ந்து சீட்டு போடுகிறார்கள், விளையாடுகிறார்கள், சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எட்டி எட்டி பார்க்கிறார், பரியாசம் பண்ணுகிறார். இவனுக்கு அவரை பற்றி அக்கறை கிடையாது. இவனுக்கு தெரிந்ததெல்லாம் ஒருவேளை இவன் சீசருக்கு விரோதமாக புரட்சி செய்த ஒரு பயங்கரவாதி, சிலுவையில் அறைந்து கொல்லப்பட வேண்டிய ஒரு குற்றவாளி, தன்னுடைய கடமையை நிறைவேற்றி இருக்கிறார். யார் இவர்? ஒரு பயங்கரவாதி, தேச விரோதி, சீசருக்கு விரோதமாக எழுப்பினார். பிரியமானவர், எந்த அக்கறையும் கிடையாது, அசட்டை பண்ணப்பட்டவர், எண்ணமற்று போனவர். நோ பாதரேஷன் அபவுட் ஹிம், நோ பாதரேஷன் அபவுட் ஹிம். 2:45 கிட்டத்தட்ட காலை 6 மணியிலிருந்து அவரை பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஒரு 9 மணி நேரமாக அவர் அவரை பார்த்திருக்கிறார். 3 மணி இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார். சில நிமிடங்கள் கழித்து அவர் காலை உடைப்பதற்காக வருகிறார். இயேசுவினுடைய கால்களை உடைப்பதற்காக வருகிறார். அவர் தேவனாக பார்த்தது கிடையாது, காலை உடைக்க வருகிறான், எட்டி பார்க்கிறான், திடீர் என்று சொல்லுகிறான், இவர் மெய்யாகவே ஜீவனுள்ள தேவன், எப்படி ஐயா அவனுக்கு தெரியும், எப்படி அவனுக்கு அது புரியும்? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாம். பிரியமானவர்கள், இவர் தேவகுமாரன், தேவகுமாரன் என்றார். இவர் பிறப்பதற்கு தேவனுக்கு மனைவி இருந்திருக்குமா என்று சிலர் அறிவாய் கேட்கிறார்கள், தங்கள் அறியாமையை வெளிப்படுத்தி. நாமெல்லாம் இறைவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால், யாராயும் இறைவனுக்கு எத்தனை மனைவிமார் என்று கேட்டாலே எப்படி இருக்கும்? பிரியமானவர்கள், அறியாமையை விட்டுவிடும். இல்லாவிட்டால் இறைவன் நம்முடைய தாய்மார்களோடு இணைந்ததினாலே தான் நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக பிறந்திருக்கிறோம் என்று யாராவது சொன்னால் எவ்வளவு வேடிக்கையாக. நம்மையே இறைவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் போது, இறைவன் மண்ணினாலே ஒரு ஆதாமை அவராலே உருவாக்க முடியுமான? அந்த அவர் மண்ணினாலே உருவாக்கின அந்த ஆதாமை ஒரு ஜீவாத்மாவாக அவராலே மாற்ற முடியுமே ஆனால், அவரே தனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி வெளிப்படுவது எவ்வளவு லேசான காரியம்! பிரியமானவர்கள், இயேசு எல்லாவற்றுக்கும் மேலான தேவன், இயேசு எல்லாவற்றுக்கும் மேலானது. இன்றைக்கு அநேக காரியங்களை நான் குறித்து கொண்டு வந்தேன், குறிப்புகளை மாத்திரம் சொல்லி, இந்த இயேசு தேவன் என்று அறியக்கூடிய பாக்கியம் அன்றைக்கு தோமாவுக்கு கிடைத்தது, அந்த 100 அதிபதிக்கு கிடைத்தது. இன்னைக்கு பல கோடி மக்கள் இந்த இயேசு தேவன் என்று சொல்லுகிறார், நோபல் பரிசு பெற்றவர். பிரியமானவர்கள், சார் ஐசக் நியூட்டன், மைக்கேல் ஃபாரடே போன்ற பெரிய பெரிய விஞ்ஞானிகள், தத்துவ ஞானிகள், ராஜாக்கள், நம்மை போன்ற சாமானியமானவர்கள் இந்த இயேசுவை தேவன் என்று சொல்லுகிறார்கள். இந்த இயேசுவை தேவன் என்று அறிந்து கொள்ள நமக்கு கிருபை கிடைத்தது. இந்த இயேசு தேவன் என்ற வெளிப்பாடு நமக்கு வராவிட்டால்
உலகத்தில் யாராயில் இயேசு யார் என்று சொல்ல முடியாது. வேண்டுமானால் இயேசு தேவன் இல்லை என்று சொல்லலாம், இயேசு தேவனுடைய குமாரன் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் இயேசு யார் என்ற கேள்விக்கு பதில் சொல்ல, அப்படியானால் இயேசு யார்? மனிதனா? மனிதன் கன்னியிடத்தில் பிறந்திருக்க முடியுமா? மனிதனாலே இப்படி அற்புதங்களை செய்ய முடியுமா? மனிதனாலே 2000 ஆண்டுகள் உயிரோடு இருக்க முடியுமா? அப்ப இயேசு யார்? தேவன் இல்லை, இயேசு யார்? தேவ தூதன் இல்லை, அப்ப இயேசு யார்? பிரியமானவர், வேதம் மாத்திரம் தான் சொல்லுகிறது அவர் தேவன். திருவள்ளுவர் சொல்லுகிறார், நிறைமொழி மாந்தர் வெறுமை நிலத்து மறைமொழியை காட்டிவிடும். வேற வேதத்தில் இயேசுவ தேவன் என்று சொல்லல. வள்ளுவன் சொல்லுகிறான், நிறைமொழி மாந்தனாக மாறுமையானார், நிறைவான அந்த வார்த்தை மனிதன் ஆகுமானா, அந்த பெருமையை மறைமொழி காட்டுகிறது, வேதம் காட்டுகிறது. இவர் தேவன் என்று வேதம் காட்டுகிறது, நிறைமொழி மாந்தனாயிருக்கிறார் என்று காட்டுகிறது. அந்த வார்த்தை மாம்சமானது. பிரியமானவர்களே, ஒருவேளை வேற இறை நூல்கள் இயேசுவை தேவன் என்று சொல்லாததினாலே நான் சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் இந்த வேதத்தை நம்புகிறவர்களுக்கு இயேசு தேவன் என்று வெளிப்பட்டு கிடைக்கிறார். மற்றவர்களுக்கு இயேசு இடறுதலுக்கு ஏதுவான ஒரு கல், இயேசுவை இடறுதலுக்கு ஏதுவான கல் என்று சொன்னார். பிரியமானவர்கள், வேதத்தில் நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து யோவான் 8:56-57 வசனங்களிலே பார்க்கிறோம். குறித்து கொள்ளுங்கள், விளக்க நேரம் இல்லை. யோவான் 8:56-57 வசனங்களிலே இயேசு ஆபிரகாமிலும் பெரியவர், ஆபிரகாமுக்கும் முன் இருந்தவர். அதுவரைக்கும் அவர்கள் ஆபிரகாம் ரமிதான், ஆபிரகாம் பிற்புதான் பெரியவர் என்று நினைத்தார்கள். இயேசு சொன்னார், ஆபிரகாம் என் நாட்களை காண வேண்டும் என்று அவலாயிருந்தான், என் நாட்களை அவன் பார்த்தும் இருந்தான். புரியல, நீ அப்பதான் உனக்கு 30 ஆகலையே, இன்னொனுக்கு 50 ஆகலையே, ஆபிரகாமின் நாட்களை பார்த்தான் என்று சொல்லுகிறாயே. பிரியமானவர்கள், நாம் வாசித்த பகுதியிலே அவள் ஆச்சரியமாக கேட்கிறார், யோவான் 4:10, நீர் யாக்கோபிலும் பெரியவரா, எங்களுடைய கோத்திர பிதாவாகிய யாக்கோபு. பிரியமானவர்கள், அவர் ஆபிரகாமிலும் பெரியவர், அவர் யாக்கோபிலும் பெரியவர். யார் இவர்? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எபிரேயர் 3:1-3 வசனங்களை பார்ப்போமையானா, இவர் ஆபிரகாமிலும் பெரியவர், யாக்கோபிலும் பெரியவர் மாத்திரமல்ல, மோசே ஒரு பெரிய நபி, மோசே ஒரு பெரிய தீர்க்கதரிசி. வேதம் சொல்லுகிறது இவர் மோசேயிலும் பெரியவர். யார் இவர்? ஆபிரகாமிலும் பெரியவர், யாக்கோவிலும் பெரியவர், மோசேயிலும் பெரியவர். பிரியமானவர்களே, மத்தேயு வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். மத்தேயு 12:42 வசனத்திலே வாசிக்கிறோம், இவர் சாலமோனிலும் பெரியவர், ஆபிரகாம் போன்ற கோத்திர பிதாவை விட பெரியவர். இன்னைக்கு ஆபிரகாமை 3 ஜாதியார் எங்க தகப்பேன், எங்க தகப்பேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல முகமதியர் கிறிஸ்தவர்கள் ஆபிரகாம் தான் எங்க தகப்பேன் என்று சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது இவர் ஆபிரகாமிலும் பெரியவர். இஸ்ரவேல் கோத்திரமே யாக்கோபிலிருந்து வந்தது, இவர் யாக்கோபிலும் பெரியவர். மோசே உலகமே ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக நபியாக ஏற்றுக்கொள்ளுகிறது. வேதம் சொல்லுகிறது இவர் மோசேயிலும் பெரியவர், இவர் மோசேயிலும் பெரியவர்.
பிரியமானவர், வேதம் சொல்லுகிறத நான் நம்புகிறேன், நான் அறிந்திருக்கிறேன். மோசே சொன்னார், என்னை போல ஒரு தீர்க்கதரிசி வருவார். இவர் தீர்க்கதரிசி, ஆமா இவர் தீர்க்கதரிசி தான். மோசே சொன்னானே, இவர் தீர்க்கதரிசி என்று. இவர் தீர்க்கதரிசி தான், ஆமே நீ தீர்க்கதரிசி தான். ஆனால் இந்த தீர்க்கதரிசியா மோசையை போல ஒரு மனிதனா? மோசை கன்னி இடத்துல பிறக்கவில்லையே. இவர் யார்? பிரியமானவர், வேதம் சொல்லுகிறது இவர் மோசையிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். பிரியமானவர்களே, மத்தேயு 12:41 யோனாவை ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று நம்பினார். யோனாவுடைய பிரசங்கத்தில் நினிவே பட்டணமே ரட்சிக்கப்பட்டது. 3 நாள் 3 இரவு 3 பகல் யோனா மீனின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தார். அதெல்லாம் நம்புறீங்க? மீன் அவனை விழுங்கிச்சான், கடலின் ஆழத்துக்கு அவனை கொண்டு போச்சான். 3 நாள் மீன் வயத்துக்குள்ள செமிக்காமலே கடந்தான் யோனா. 3 நாள் கழித்து அந்த யோனாவை மீன் கரையில வந்து கக்கிட்டான். அந்த யோனாவுடைய ஒரு பிரசங்கத்தால நினிவே பட்டணமே ரட்சிக்கப்பட்டதான். இவர் யோனாவிலும் பெரியவர். 3 இரவு 3 பகல் பூமியின் தாழ்விடங்களிலிருந்து வெளியே வந்து யோனா வந்ததை நம்புறீங்க? இவர் யோனாவிலும் பெரியவர். யோனாவுடைய பிரசங்கத்தினாலே ஒரு நினிவே பட்டணம் ரட்சிக்கப்பட்டது. ஆனால் வரலாற்றிலே அந்த நினிவே பட்டணம் பின்னாலே அழிந்து போய்விட்டு, நினிவே பட்டணம் பின்பு அழிந்து போய்விட்டு. ஆனால் இவர் யோனாவிலும் பெரியவர். இவரால் ரட்சிக்கப்படுகிறவர்கள் அழியாமையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள். இவர் யோனாவிலும் பெரியவர். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. மத்தேயு 12:6 சொல்லுகிறது, இவர் தேவாலயத்திலும் பெரியவர். அன்னைக்கு தேவாலயம் தான் ரொம்ப புனித ஸ்தலம்னு நினைச்சாங்க. இன்றைக்கும் உலகத்தில் மக்கள் அப்படிதான் நினைக்கிறேன். தேவாலயங்கள், கோயில்கள், தொழுகை கூடங்கள். பிரியமானவர்கள், அதை காட்டிலும் ஒரு பெரியவர் நம்மோடு கூட இருக்கு. சட்டத்திட்டங்கள், ஓய்வு நாட்கள், சடங்காச்சாரங்கள். மத்தேயு 12:8 சொல்லுகிறார். பிரியமானவர்களே, மத்தேயு 12:8 மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார். பிரியமானவர், பல முறை சொன்ன, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நான் அவரிலும் அவர் என்னிலும் இருக்கிறார். அன்றைக்கு யூதர்கள் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணினார். நான் செய்த எந்த கிரியல் நிமித்தமா என்னை கொலை செய்ய எண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். குருடருக்கு பார்வை கொடுத்ததினால, ஊமையரை பேச வைத்ததினால, முடவரை நடக்க வைத்ததினால, திமிர்வாதக்காரனை எழுப்பினதினால, தரித்திரருக்கு நற்செய்தி அறிவித்ததினால, பசியாயிருந்தனுடைய பசியை ஆற்றினதினால, எதனால என்னை கொலை செய்ய விரும்புகிறீர்கள்? ஏழை விதவையின் கண்ணீரை துடைத்ததினால எதனால என்னை கொலை செய்ய விரும்புகிறீர்கள்? யூதர்கள் சொன்னார்கள், இதனாலெல்லாம் அவனை கொலை செய்ய விரும்பல, நீ உன்னை தேவனுக்கு சமமாக்கினபடியினால் அவனை கொலை செய்ய விரும்புகிறோம் என்றார். இயேசு ஒருபோதுமே அவனை தேவன் என்று சொல்லவில்லை. இன்றைக்கு சிலர் கூச்சல் போடலாம், ஆனால் இயேசுவின் நாட்களில் இருந்தவர்களே, இயேசு தன்னை தேவனுக்கு சமமாக்கினார். நானும் அவரும் ஒன்று, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம்.
ஒரே மனமா இருக்கிறோம், ஒரே வீட்டுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஒரே கூரைக்கடியில உட்கார்ந்து கோலி ஆடிக்கிட்டு இருக்கோம் என்றா சொன்னா நாங்கள் இருவராகிறாமல் ஒருவராயிருக்கோம். பிதாவை எனக்கு காண்பியும் என்று கேட்கிறாயே, இவ்வளவு நாள் என் கூட இருந்த பிறகு உனக்கு தெரியலையா என்னை கண்டவன் பிதாவை அன்றைக்குள்ள நற்செய்தி பணியாளர்கள் சொன்னார்கள் என்பதனாலே அல்ல, பலமுறை இயேசு சொன்னார். பிரியமானவர்கள், நான்கே நான்கு இயேசு யார் என்ற தர்க்கங்களுக்கு விடை காண வாஞ்சிக்கிறேன். நன்றாய்க்கா அபினி, பலமுறை இயேசு சொன்னார், நான் தான் தேவன், என்னை கண்டவன் பிதாவை கண்டா, நானும் பிதா ஒன்றா இருக்கும், நான் அவரிலும் அவர் என்னிலும் இருக்கு, நான் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்புவேன், மூன்றாம் நாள் நான் உயிரோடு எழும்புவேன், நான் பரத்துக்கு போவேன், நான் திரும்ப வருவேன் என்றெல்லாம் இயேசு சொன்னார். மனதார அன்றைக்கு தன்னோடு கூட இருந்தவர்களை வஞ்சிப்பதற்காக இயேசு போய் பேசினார். அப்படியானால் அவர் ஒரு எத்தனா? அப்படி போய் பேசுகிறனோட தேவன் இருக்க முடியுமா? தேவன் அவரோடு கூட இல்லாவிட்டால் அவர் செய்த செய்கைகளை செய்ய முடியும். அவர் லயரா? எத்தனா? எத்தன் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். ஒருவேளை அவரே ஏமாந்து போய் நான் மறிப்பேன், மறித்து உயிரோடு எழும்புவேன், நான் தான் தேவன், என்ன கண்டவன் தேவனை கண்டான், நானும் தேவனும் ஒன்றுதான் என்றெல்லாம் சொன்னார, அவர் மனநோயாளியா? எத்தனை என்று இல்லாவிட்டார் அவர் பித்தன இல்ல? இயேசு என்று வரலாற்றிலே வாழ்ந்த மனிதன் அப்படியெல்லாம் சொல்லல, ஆனா அவருடைய கூட்டத்தார் அவரை ஏத்தி இப்படி சொல்லிட்டாங்க, அவரை பத்தி இப்படி புகழ்ந்து சொல்லிட்டாங்க, தேவனுக்கு அவரை சமமாக்கி எழுதிட்டாங்க. அவர் இப்படி எல்லாம் அற்புதங்கள்லாம் செய்யல, ஒரு நல்ல மனுஷன் இருந்தாரு, செத்துட்டார். பிரியமானவர்கள், ஒரு லெஜெண்டா, ஒரு காவிய நாயகனா, காவியத்துல மற்றவர்களால புனையப்பட்டவரா? பிரியமானவர்கள், மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் எழுதப்பட்ட காலங்கள் இயேசுவினுடைய வரலாற்றை அறிந்தவர்கள் உயிரோடு இருந்த காலம் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்கள், அப்போஸ்தலர்கள் இயேசுவை பற்றி பேசும்போது எழுதும்போது இயேசுவை அறிந்தவர்கள் உயிரோடு இருந்திருக்கிறார். பின்னாலே வந்த ஜோசப்பஸ் அதை குறித்து சாட்சியாக யூத வரலாற்று ஆசிரியன் சொல்லுங்க, இவர் ஒரு லயரும் அல்ல, லுனாட்டிக்கும் அல்ல, மற்றவர்கள் எழுதிய ஒரு காவிய நாயகனாக ஒரு லெஜெண்டும் அல்ல. அப்ப இவர் யார்? நான் மறிப்பேன், நான் உயிரோடு எழும்புவேன், நான் திரும்ப வருவேன், நானும் தேவனும் ஒன்று, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இவர் யார் ஐயா? பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. ஒருவேளை சில மத நூல்கள் இவர் யார் என்று சொல்லாமல் இருக்க, நமக்கு யோவானுக்கு தெரியும், தோமாவுக்கு தெரியும், அந்த ரோம நூற்றுக்கு அதிபதிக்கு தெரியும், இன்றைக்கு உள்ள கோடான கோடி மக்களுக்கு தெரியும், இவர் என் தேவன், இவர் என் தேவன். இது மதத்துக்கு அப்பாற்பட்டு யூத மதத்திலே தோமாவை கற்றுக்கொள்ளவில்லை, அவரை மனுஷனாக பார்த்திருக்கிறார். நான் சொன்னது போல தாகம் உள்ளவராக, பசி உள்ளவராக, களைப்புள்ளவராக, கலங்கினவராக, கண்ணீர் வடிக்கிறவராக பார்த்திருக்கிறார், உறங்குகிறவராக பார்த்திருக்கிறார். ஆனாலும் அந்த தோமாவுக்கு தெரியும், இவர் என் தேவன். பிரியமானவர்கள், இந்த உபவாச நாட்கள் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற
ஒரு நல்ல வார்த்தை. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, இவரை தெய்வமாக கொண்ட ஜனம் எவ்வளவு பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம். மாம்சமும் ரத்தமும் இதை உங்களுக்கு வெளிப்படுத்தது. நாம் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள், எந்த மதத்திலே பிறந்தவர்கள், எந்த மத வழிபாட்டு முறையிலே வளர்க்கப்பட்டவர்கள் என்பதல்ல. ஒரு ரோம போர் வீரனுக்கு தெரியும், ஒரு யூத மார்க்கத்தில் வந்த தோமாவுக்கு தெரியும், ஆயிரம் ஆயிரமான கோடான கோடி மக்களுக்கு தெரியும், இவ முற்றிலும் மனுஷகுமாரன், முற்றிலும் தேவகுமாரன், மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன் இது. பிரியமானவள், ஏதோ புதிய ஏற்பாட்டிலே அல்ல, ஒரே ஒரு வசனத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏசாயா சொல்லுகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் ஆலோசனை கர்த்த, இந்த பாலகன் அதிசயமானவர், இந்த பாலகன் பெத்லகேமிலே பிறந்த இந்த பாலகன், கல்வாரியிலே நமக்காக கொடுக்கப்பட்ட இந்த குமாரன், அந்த குமாரன் இயேசு பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா நபி, ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறான், அவர் வல்லமை உள்ள தேவன். யார் வல்லமை உள்ள தேவன்? இந்த பாலகன் வல்லமை உள்ள தேவன். ஏதோ புதிய ஏற்பாட்டிலே கொஞ்சம் பேர் நம்புகிறோம் என்றல்ல, ஏதோ நற்செய்தி பணியாளர்கள் அப்படி எழுதி விட்டார்கள் என்றல்ல, இவர் வல்லமை உள்ள தேவன். இந்த பாலகன் யார்? நமக்காக கொடுக்கப்பட்ட இந்த குமாரன் யார்? இயேசு பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குமாரன் தான் நித்திய பிதா, அந்த குமாரன் நித்திய பிதா, அவர் அதிசயமானவர். பிரியமானவர்கள், சிம்சனுடைய பெற்றோரிடத்திலே அந்த தேவன் வெளிப்பட்டார், என் நாமம் என்னவென்று கேட்பானே, என் நாமம் அதிசயமானது என்று சொன்ன, தன்னை அதிசயமானவர் என்று சொன்ன ஏசாயா சொல்லுகிறார். யார் தெரியுமா அந்த அதிசயமானவர்? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் தான் அந்த அதிசயமானவர். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவர் தான் ஆலோசனை கர்த்த. யார் ஆலோசனை கர்த்த? இந்த பாலகன், இந்த குமாரன், அவர் ஆலோசனை கர்த்த, அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் நித்திய பிதா. நான் ஏசாயா சொன்னதை நம்ப மாட்டேன், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் ஏசாயா சொல்லி இருக்கிற இந்த பாலகனை தேவன் என்று, இந்த பாலகனை வல்லமை உள்ள தேவன் என்று, இந்த பாலகனை ஆலோசனை கர்த்தர் என்று, இந்த பாலகனை அதிசயமானவர் என்று, இந்த பாலகனை நித்திய பிதா என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கிறார். நம்ப மறுப்பார்களானால் அவருடைய உரிமை. நம்மால் இதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதே, இந்த பாலகனை தேவனாய் அறிந்திருக்கிறோமே, அது நமக்கு கிடைத்த கிருபை. இவ்வளோ பெரிய சீரை பெற்ற ஜனம்னா, பிரியமானவர், இந்த தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அவரை நோக்கி பார்க்கிற உங்களுக்கு அவராலே சுகவாழ்வு உண்டாகும். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது. பிரியமானவர், நானாதி தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் உங்கள் தேவனா இருக்கு. உங்க இருதயம் கலங்காது இருப்பதா? என்னிடத்துல விசுவாசமா இருக்கு? பிதாவின் இடத்துல விசுவாசமா? அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், தேவகுமாரன் என்ற சொற்றுட யூத மார்க்கத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்று. பிரியமானவர்,
அறியாமையினால சொல்லருடைய வார்த்தைகளை விட்டுவிடும், அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமக்கு கிடைத்த வெளிப்பாடு அவர்களுக்கு கிடைக்குமானா? எந்தோ ஒரு நாள் தோமாவால் இதை அறிந்து கொள்ள முடிந்தது. ஏதோ ஒரு கடைசி மணி துளியிலே அந்த நூற்றுக்கதிபதியினால் இவர் யார் என்று அறிந்து கொள்ள முடிந்தது. இயேசுக்கு பக்கத்திலே சிலுவைகளை தொங்கி ரெண்டு குற்றவாளிகள் அவர்களை பரிகசிக்கிறார், நிந்திக்கிறார். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு குற்றவாளி, இவர் நீதிமான், இவருக்கு மரணம் கிடையாது. இந்த சிலுவையிலே மரித்தால் அவர் திரும்ப வருவார். அவருக்கு என்ற ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அந்த ராஜ்யத்தில் என்னையும் சேர்த்துக் கொள்வார். எப்படி அவனுக்கு அந்த வெளிப்பாடு வந்தது என்று தெரியாது. வெளிப்பாடு கிடைத்தது போல, அந்த ரோமன் நூற்றுக்கு அதிபதிக்கு அந்த வெளிப்பாடு கிடைத்தது போல, தோமா ஒரு நாள் இவர் என் தேவன் என்று கதறினது போல, பிரியமானவர் நமக்கு கிடைத்தது போல, இன்றைக்கு அவரை தேவனாய் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு நாளைக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்கும். இயேசுவை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இவர் யார் என்ற கேள்விக்கு எந்த மதத்தாலும், எந்த தர்க்க சாஸ்திரியாலும் விடை சொல்லவே முடியாது, விடை சொல்லவே முடியாது. இவர் இடறலுக்கு ஏதுவான கல், இவர் யார் என்று கண்டுபிடிக்க முயற்சித்தால் இடறி விடுவார், இடறி விடுவார். கிரேக்கருக்கு பைத்தியமாய்த்தோன்றும், யூதர்களுக்கு இடறலாயிருக்கு, நமக்கு அதுதான் தேவ பலனாயிருக்கு. ஒரு வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு, இந்த தேவன் உங்கள் தேவனாயிருக்கு. கலங்காது, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஏதோ இயேசுவை கும்பிடுறோம், ஒரு மதத்துக்கு வந்துட்டோம், கிறிஸ்தவங்களாயிட்டோம் நினைக்காதீங்க. இவர் தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ளது. பிரியமானவர், உங்களை நேசிக்கிறது உங்களுக்காக யாவையும் செய்து முடியும். ஒரே ஒரு பல்லவிய பாடுவோம். அனாதி தேவன் என் அடைக்கலை, மன நிறைவோடு கூட பாடு. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் என்னுடைய தேவனாயிருக்கு, நம்முடைய தேவனாயிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல எழும்பினர்.